குமாரன் பரிசுத்தாவியானுடைய திருப்பெயராலே ஆமேன் அன்பானவர்களே இந்த பதினான்காம் நாள் லெந்து கால காலை தியானத்திற்குள்ளாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான திருப்பெயரிலே மிகவும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்துக்கு காரணமாக நாம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி வேண்டுதல் புரிவோம் ஜபம் செய்வோம் எல்லா ஆற்றலுக்கும் வாழ்வுக்கும் ஊற்றான எங்கள் அன்பின் கடவுளே இந்த சிறப்பான நாளுக்காக இந்த லெந்து காலத்தின் காலை தியான வேலைக்காக நன்றி சொல்லுகின்றோம் இப்பொழுதும் ஆண்டு வரை நம்முடைய திருமணியில உண்மை நோக்கி பார்க்க சிந்திக்க தியானிக்க ஜபிக்க ஆண்டவரே உண்மை குறித்து பாடக் கொடுத்த கிருபைக்காக நன்றி நிறைய இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார் ஆண்டவரே சுஸ்துவின் வழியே பிதாவே ஐ மீன் கீர்த்தனை பாடலின் நூற்றி நாற்பத்தி இரண்டில் ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம் இறங்கும் இரங்கும் கருணைவாரி ஏ சுராசனை பாவநாசனேசனே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம் ஈரங்கும் ஜீரங்கும் கருணை வாரியே சுராசனே ஈரங்கும் ஜீரங்கும் கருணை வாரி ஏ சுராசனே பாவநாசனேசனே பாவனசனே சனே தீரங்கொண்டாவி வாரங்கொண்டைய சிறுமை பாரையா ஆ தீரங்கொண்டாவி வாரங்கொண்டைய சிறுமை பாரையா ஏழை வறுமை தீரையா மை தீரையா ஈரங்கும் ஈரங்கும் கருணை வாரி ஏ சுராசனே அடியின் பாவ கடி விஷத்தால் ஆயர்ந்து போகின்றேன் ஏன் அடியின் பாவ கடி விஷத் யர்ந்து போகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏ சுராசனே பாவனாசனேசனே பாவனாசனேசனே அன்பானவர்களே இந்த பதினான்காம் நாள் தியானத்தில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு கண்ணிகைகளின் நித்திரை மற்ற இருபத்தைந்து ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை இருக்கின்ற அந்த சிறப்பான ஊமை நாம் அறிவோம் அதாவது பத்து கன்னிகைகள் அவர்கள் ஆண்டருடைய வருகை அதாவது மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் இதில் ஐந்து பேர் நித்திரை செய்கிறார்கள் ஐந்து பேர் நித்திரை செய்தாலும் இந்த சத்தம் கேட்டபோது வெளித்தெழுந்து மணவாளனுடைய வருகை எதிர்நோக்கி அவரை அன்போடு வரவேற்று அவர்கள் திருமணமிட்டுக்குள்ளாக செல்லுகின்றார்கள் யாரெல்லாம் மித்திரை செய்திருக்கிறார்களோ அவர்கள் எழுந்திருந்தாலும் அவர்கள் கரங்களிலே விளக்கு இருந்தாலும் எண்ணெய் இல்லை மற்ற ஐந்து கண்ணிகளிடத்துல எண்ணெய் இருந்தது விளக்கம் இருந்தது ஆகவே அந்த விளக்கோடு எண்ணெயோடு அந்த சிறப்பான சூழ்நிலையிலே மணவாளனை மறைவேற்று மணவாளனோடு கடந்து சென்றார்கள் ஆனால் இவர்கள் எண்ணெயை கேட்டார்கள் எண்ணெய் கிடைக்கவில்லை மற்ற ஐந்து நபர்களிடத்தில் பின்பு அவர் கடைக்கு சென்று வாங்குவதற்குள்ளாக மணவாளன் மற்ற ஐந்து கன்னிகளோடு அவர்கள் அவர் அந்த மனைவீட்டிற்குள்ளாக நுழைந்து விடுகின்றார் இவர்கள் வந்து திரும்பி அதை அந்த கதவைகளை தட்டிய போது அவர்கள் திறக்கவில்லை ஆகவே தகுதியுள்ளவர்களாகிய ஐந்து நபர்கள் மணவாளனோடு அவர்கள் கடந்து செல்வதற்கான அருளை அவர்கள் பெற்றார்கள் ஆக ஆண்டவரின் ஓமைகளில் இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது இந்த பத்து கன்னிகைகள் ஓமை மணவாளரின் வருகைக்கு எதிர்கொண்டு அழைக்க அந்த பத்து கன்னிகைகள் அமர்த்தப்பட்டனர் ஐந்து ஐந்து பேர் பத்து பேர் அழைக்கப்பட்டவர்களின் தகுதி அவருடைய தகுதி என்னன்னா அவர்கள் கன்னிகைகள் இதன் மூலம் தகுதியில் அழைப்பில் வித்தியாசம் இல்லை தகுதியில் வித்தியாசம் இல்லை எல்லாமே கண்ணிகைகள் தான் தகுதியில் வித்தியாசம் அழைப்பும் வித்தியாசம் இல்லை ரெண்டு பத்து பேருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட பணியும் மிகவும் உன்னதமான பணி மணவாளனை ஆண்டவரை வரவேற்க வேண்டும் ஆண்டவரின் இரண்டாம் வருகையின் போது அவரை எதிர்கொண்டு அழைத்து வரும் மிக மிக முக்கிய பொறுப்பு அவரை வரவேற்பதற்கான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது காரணம் அழைத்து வர அமர்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே மணவாளனின் அடையாளம் தெரியும் இந்த பத்து பேருக்கு தான் யார் மணவாளன் யார் வந்து மணவாளன் அதாவது மணவாளன்னா வந்து மாப்பிள்ளை யாருன்னு தெரியும் மணவாட்டி இந்த கன்னிகைகள் பொதுவாக மணவாளன் என்றால் ஆண்டவர் மணவாட்டி என்றால் திருச்சபை மேலும் அவரை அழைத்து வர நேரமும் இரவு நேரம் என்று சொல்லி சொல்லப்படும் இரவு நேரத்தில் காத்துட்ருக்கிறாங்க எனவே இரவு நேரத்தில் விளக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆகவே விளக்கோடு அவர்கள் இருக்கிறார்கள் நித்திரை என்பது மணவாளனின் வருகையில் தாமதம் ஏற்படும் போது உண்டாகும் மக்களின் விழிப்புணர்வு நிலை தூக்கம் நித்திரை அப்படின்னா தூக்கம்னா என்ன மணவாளனின் வருகையில் அவர் வராரு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படி தாமதம் ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுறாங்க உறங்குகிறார்கள் மற்றவர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் ஐந்து பேர் உறங்குறாங்க ஐந்து பேர் விழிப்போடு இருக்கிறார்கள் இந்த விழிப்போடு இருக்கிறவர்கள் ஆயத்தோடு இருக்கிறவர்கள் விழிப்போடு இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறவர்கள் தூங்கி எழுந்து எண்ணெய் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஆயத்தமற்ற நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லியும் கூறலாம் மணவாளன் திடீர் வருகை அறிவிக்கப்படுது மணவாளன் வரார் 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 வந்துட்டார் என்ன ஒன்று அப்பணிக்கு அமர்த்தப்பட்ட அனைவரும் எதிர்கொண்டு செல்ல புறப்பட்டனர் எல்லாரும் வீழ்ச்சிக்கிறாங்க எல்லாரும் போகிறாங்க எல்லாம் எதிர்கொண்டு போகிறாங்க ஆனால் அவர் எதிர்கொண்டு போகும்போது மடவாளனை இவருக்கு தெரியணும் இவங்களுக்கு மணவாளனை தெரியணும் அப்படியானால் தெரிய வேண்டுமானால் தேவையானது விளக்கு விளக்கும் இருக்கிறது ஆனால் விளக்கு எரிய வேண்டும் மற்ற ஐந்து நபர்களிடத்தில் வெடிப்பாக இருந்த ஐந்து நபர்களிடத்தில் எல்லாம் ஆயத்தமாக விளக்கம் இருக்குது எண்ணெயும் இருக்குது ஆகவே அந்த விளக்கு எண்ணெய் இருந்தால் தான் ஊட்ட முடியும் வெளிச்சம் தெரியும் மனவளனை பார்க்க முடியும் மனவாளனுக்கு யாருன்னு தெரியும் ஆனால் இங்கு விளக்கு எரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிற நேரில் விளக்கு என்பது வாழ்க்கையின் நடைமுறை செயல்கள் சாட்சியுள்ள ஜீவியம் விளக்குன்னா அதுதான் வாழ்க்கையின் நடைமுறை செயல்கள் நம் வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடைமுறை எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் வாழ்கிறோம் அது ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் அதுதான் விளக்கு மணவாளனை அடையாளம் காட்ட வெளிச்சம் தேவை யார் மணவாளன்றதை காட்டுறதுக்கு வெளிச்சம் தேவை வெளிச்சம் இருந்தால் தான் இருட்டில் முகம் தெரியும் அந்த வெளிச்சம் அழைப்பு பெற்றவர்களின் வாழ்க்கையாகும் இந்த வெளிச்சம் என்னென்னா அழைப்பு யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையின் வெளிப்பாட்டில் மணவாளன் அடையாளப்படுத்தப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் மணவாளன் யாருன்றது நம்ம பார்த்தோன்னே தெரியணும் கிறிஸ்தவ இருக்கிறார்களா இயேசுவை அறிந்திருக்கிறார்களா இயேசுவினுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டுகிறார்களா அப்போது விளக்கு என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிச்சம் என்பது அழைப்பு பெற்றவர்களின் வாழ்க்கை அந்த வெளிச்சம்ன்றது அழைப்பு பெற்றவனுடைய வாழ்க்கை அந்த வா அந்த வெளிச்சத்தில் தான் மணவாளன் அடையாளப்படுத்தப்படும் இவர் தான் மணவாளன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறார் இவரால் மற்றவங்கிட்ட அந்த வெளிச்சம் இருந்தாலும் அந்த விளக்குல ஏறிய நெருப்பு இருந்தாலும் அதன் வழியே மனவாளனை பார்க்கிறார்கள் அந்த விளக்கு இருந்தும் எண்ணெய் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் மனவாளனை காண முடியவில்லை காரணம் அவர்களிடத்துல வெளிச்சம் இல்லை அவரை அடையாளம் காட்ட முடியாதவர்கள் அவருடன் விருந்தில் பங்கு கொள்ள தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அடையாளம் காட்ட முடியாதவங்க ஏன்னா அவங்ககிட்ட வெளிச்சம் இல்லை விளக்கு இருக்குதானா வெளிச்சம் இல்லை அவங்களால வந்து அடையாளம் காட்ட முடியாது மனவளை பார்க்க முடியல அப்படி பார்க்க முடியாதவர்கள் அவருடன் விருந்தில் பங்கு கொள்ள தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஐந்து பேருக்கு விளக்கு இருக்குது எண்ணெய் இருக்குது வெளிச்சம் இருக்குது மழைவளனை பார்க்குறாங்க அவரோட போகிறாங்க ஆனால் மற்ற ஐந்து நபர்கள் இடத்துல விளக்கு இருக்கிறது எண்ணெய் இல்லை எண்ணெய் கேட்கிறார்கள் கேட்ட சூழ்நிலையில் அந்த மற்ற ஐந்து நபர்கள் இடத்துல எங்களுக்கே போதுமானது இருக்குது இல்லை இது எங்களுக்கு போதுமானது எங்களுக்கு வேண்டியது தான் இருக்குது என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் கடைக்கு சென்று எண்ணெய் வாங்குவதற்குள்ளாக மணவாளனோடு மற்ற ஐந்து நபர்கள் அந்த திருமண வீட்டிற்குள் நுழைந்து விடுகிறார்கள் அப்படி ஆனால் இந்த தகுதியற்ற விழா இருக்கிறவர்கள் யார் எண்ணெய் கொண்டு செல்லாத மக்கள் அப்போது அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே நாமும் கன்னிகைகளாகவே அழைப்பு பெற்றுள்ளோம் நம்ம எல்லாம் வந்து கன்னிகைகளைப் போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கண்ணிகைனா தூய்மையானவர் பரிசுத்தமானவர் நம்ம எல்லாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு மனவளனை அழைத்து வர பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது விளக்குகள் ஆயத்தமாய் உள்ளதா என்பது முக்கியமானோம் ஆயத்தனா என்ன விளக்கு எல்லாம் தொடச்சி கிடைச்சி எண்ணெய்லாம் ரெடியாக இருந்து ஊற்றி வச்சுருக்குறோமா ஆம் நமது வாழ்வு மற்றவர்களுக்கு ஆண்டவரை அடையாளம் காட்ட வேண்டியதாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் யாருன்றது மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம வாழ்வு வெளிச்சமாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் அடையாளம் காட்ட நம்ம முடியாது ஆண்டவரை வெளிப்படுத்த முடியாது நாம் ஆயத்தமாக இந்த உபவாச காலங்கள் திருமுறையின் வசனங்களை கொண்டு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் நாம் நம்மை கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு பக்குவப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் இந்த கன்னிகை பத்து கன்னிகளோட கதை வந்து நாம் ஆண்டுடைய திருவார்த்தைகளின் வழியே இந்த நிகழ்ச்சியின் வழியே நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் ஆண்டுடைய வசனத்தின் வழியே இந்த நிகழ்வின் வழியே நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளணும் ஏனெனில் காலங்களை அல்லது காலத்தை பயன்படுத்தாமல் பின்னால் ஆண்டவரே என்று அழைப்பதால் பயனில்லை இந்த காலம் வந்து நாம் கொடுக்கப்பட்ட சிறந்த காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்தினோடு நாம் ஆண்டவருக்குள் வளர வேண்டும் ஆகவே இதுவே அனுகிரக காலம் இதுவே ரட்சனையினால் ரட்சிப்பின்னால் மீட்பின் நாள் ஆகவே இந்த ஆயத்த காலத்திலே நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஆயத்தமாக இருக்க கடவுள் அழைக்கின்றார் ஆகவே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரே எங்களை உமை வரவேற்கும் மக்களாக எங்களை மாற்றும் உமை அடையாளப்படுத்தும் மக்களாக எங்களை மாற்றும் எங்களை உம்மை அழைத்து வருகின்ற மக்களாக எங்களை மாற்றும் அந்த பணிக்கு தான் நீர் நியமித்துள்ளீர் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அதற்கு நாங்கள் பாத்திரமாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உம்மை அழைத்து வரக்கூடிய பாத்திரமாய் உம்மை வரவேற்கக்கூடிய பாத்திரமாய் எங்களை நீர் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது ஆயத்தத்தோடு இருக்கும்போது எண்ணெயை ஆயத்தமாக என்றும் வைத்திருக்கும்போது கடவுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய விருந்திலே பங்கேற்பதற்கான அருளை நமக்கு தருகிறார் இல்லையென்றால் கதவு அடைக்கப்படும் நாம் கண்ணிகைகளை பரிசுத்தமாக இருந்தாலும் ஆயத்தமாக இல்லைனா பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராங்க ஆமே ஜபிக்கலாம் எல்லாம் வல்ல கடவுளே எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றானவரே இவ்வேளையிலும் இந்த காணொலியின் வழியே இந்த இணையதளத்தின் வழியே பங்கேற்றிருக்கிறே எங்களை திருச்சி பையா நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம் இந்த இணையதளத்தின் வழியே காணுகின்ற உம்முடைய இந்த தியான வேலை எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பத்து கண்ணிகைகளில் காணப்பட்ட குணாதிசயங்களை குறிப்பாக மிகவும் தெளிவோடு விழிப்புணர்வோடு இருக்கின்ற மக்களை அந்த ஐந்து கண்ணிகைகளை பின்பற்ற ஆயத்தமில்லாமல் இருக்கின்ற மக்களை கண்டு நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே வரை உங்களுடைய திருவசனங்களை படித்து அதன்படி நடக்க ஆண்டவரை வரை நாங்கள் எங்களை எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும் கேட்டுக் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும் நம்முடைய வருகையிலேயே நான் மாசட்ட மக்கள் முன்பாக நிற்க நேரங்களை வழிநடத்தும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியே பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கருத்தை சோத்ரி என் முழு உள்ளினருடைய பரிசுதாம நாமத்தை என் ஆத்துமாவை கருத்தை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த பகாரங்களை மறவாதே ஆமேன் தந்தை மைந்தன் தூய் என்னுடைய நிறைவான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்னாலும் இருப்பதாக